நமக்கே தெரியும், ஒரு காலத்தில் வந்து இந்த இரண்டு துருவ ஹீரோக்களிடையே பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா, என் ஹீரோ பெருசா உன் ஹீரோ பெருசா, என் ஹீரோவோட படம் வசூலா அதிகமாக இல்லை உன் ஹீரோ படம் வசூலா அதிகமாக அப்படிங்கிற பஞ்சாயத்து. கடைசியாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜென்ரேஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசனுக்கான போட்டி ரொம்ப இருந்துச்சு. ரெண்டு பேரான பாதைகள் வேறு வேறு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் மற்றும் அஜித் இவங்களோட போட்டி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா அந்த போட்டி வந்து இப்போ ரஜினி வெர்சஸ் விஜய் அப்படின்னு பல வருடங்கள் ஆயிடுச்சு. அது காரணம்னா ரஜினியோட படங்களுக்கு அந்த 10 வருடங்களை விஜய் படங்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வசூல் கம்மி தான். ஸோ அந்த விதத்தில் விஜய் தான் நம்பர் ஒன், அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு விஜய் இருக்கிற மேடையிலேயே விஜயின் என்ன சொல்கிறது ஆதரவாளர்கள்னு சொல்லலாம், இல்லை அவருடைய தேவைகளை பெறுபவர்கள்னு சொல்லலாம், அவங்க எல்லாருமே ஒரு சேர வந்து சூப்பர் ஸ்டார்னா அது விஜய் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை விஜய் மறுக்கவும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரஜினி செல்லும் கொதிப்பை ஏற்படுத்தியது. விஜய் அழகாக அதை மறுத்துக்கலாமே அப்படின்னு இந்த விஷயம் ரஜினிக்கே போய் ஜெயிலர் படத்தை ஆடியோலாம் சொல்லி காக்கா கழுவி சொல்லி விஜய் மறைமுகமாக காக்கான்னு சொன்னார். அப்புறம் ஆடியோலாஞ்சி லால்சலம் படம் ஆடியோ வந்துச்சு, அதை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சார். இந்த நேரத்தில் தான் போன வருடம் ரஜினியோட ஜெயில படம் ரிலீஸ் ஆச்சு, விஜயோட லியோ படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போது இந்த ரெண்டு படங்களோட வசூல் எவ்வளவு, இதில் பார்த்தீங்கன்னா எந்த படம் வசூல் அதிகம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை தொடர்ந்து ஓடிட்டே இருந்துச்சு. இந்த சர்ச்சை கொஞ்ச நாளாக தான் அமைதியாக அடங்கி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர் கல்பாத்தி அர்ச்சனா, அதாவது இப்போ கோட் படத்தோட தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கமலோட விக்ரம் படம் தான் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் வந்து அது பிரேக் பண்ணிச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலரும் லியோவும் பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பொதுவான ஒரு டாக்கு. ஆனால் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி போன வருடம் வரைக்கும் அதாவது நம்ம தளபதி விஜயோட லியோ படம் தான் மிகப்பெரிய வசூலை கொடுத்துச்சு. ஆக்சுவலாக லியோ படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய வசூலை பெற்ற படம்னா அது வந்து பிகில் தான். அந்த பிகில் படத்தோட வசூலை வந்து கமலோட விக்ரம் படம் வந்து முறியடிச்சுது. ஸோ விக்ரம் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் லியோ தான் அதிக வசூலை குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ரஜினிகாந்த்லாம் செம்மையாக காண்டாயிட்டாங்க. ஏமா நடுவில் ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் வசூல் எவ்வளோ தெரியுமா, அதுதான் லியோவை விட அதிகமான வசூல் சாதனை அப்படின்னும். இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் வந்து அப்படிலாம் கிடையாது, ஜெயிலர் படம் கம்மி தான், பட் வேணுமே சன் பிக்சர்ஸ் வந்து அவரை ஹீரோவை தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காகவே வந்து சில பல 100 கோடி வசூலை அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு ரெண்டு தரப்பும் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ உங்கள் கருத்து என்ன, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த படத்தோட கலெக்ஷன் அதிகம், அது ஜெயிலரா இல்லை லியோவா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.